அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நான் உங்கள் இளவரசன் பேசுகிறேன் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனல்லேருந்து. பொதுவாகவே பங்கு சந்தையில் வந்து ஈக்விட்டி ட்ரேடிங்கை விட ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்க் அதிகம். அதே மாதிரி வந்து ஈக்விட்டி ட்ரேடிங்கை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதும், ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி நீங்கள் அதிகளவு தெரிஞ்சிட்டால் தான் அதில் வந்து அந்த ரிஸ்க்கை குறைச்சி வந்து லாபத்தை வந்து அதிகரிக்க முடியும். ஸோ அதில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, இன் த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு ஒரு மூணு கேட்டகரி இருக்குது. ஸோ இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுற ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலர் வந்து இதை பற்றி தெரியாமலேயே வந்து ட்ரேடிங் கூட பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இன் த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணினா என்ன, அதனால் நமக்கு என்ன பயன்கள், அதில் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிற பற்றி நமக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உள்ள இந்த மணி, அடுத்த மணி, அவுட் ஆஃப் த மணினா என்னன்னு சொல்லி விளக்க வந்து முயற்சி பண்ணுறேன். ஆப்ஷன் ட்ரேடிங் அதாவது இந்த மணி, அடுத்த மணி, அவுட் ஆஃப் த மணி, இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து கால் ஆப்ஷன்லேயும் புட் ஆப்ஷன்லேயும் இந்த மாதிரி மாறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ப்ரைஸுக்கும் அதாவது கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸுக்கும் ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் உள்ள அந்த வித்தியாசங்கள் தான் இந்த மாதிரி இந்த மணி, அடுத்த மணி, அவுட் ஆஃப் த மணி உருவாக வந்து மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் அண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அதாவது உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் இருக்குது. கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். அதாவது வந்து இப்போ இந்த கால் ஆப்ஷனில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மணி, அடுத்த மணி, அவுட் ஆஃப் த மணி. அதாவது கால் ஆப்ஷனில் வந்து இந்த மணி அப்படின்னா இப்போ வந்து கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ். ஸோ இப்போ பார்த்தா ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்து சொன்னும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக நல்லா புரியும். நான் இப்போ வந்து என்எஸ்எஃப்சி எடுத்திருக்கேன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுப்போம். அதோடய ப்ரைஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ எஸ்பிஐயோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 286.10, அதாவது 286 ரூபாய் இருக்குது. எக்ஸாம்பிள் 286 ரூபாய் எஸ்பிஐ. அதாவது கால் ஆப்ஷனில் வந்து அதாவது ஆப்ஷனில் வந்து கால் ஆப்ஷனில் வந்து இந்த மணி அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கும், அதாவது ஹை ஸ்டாக் ப்ரைஸ். ஹை ஸ்டாக் ப்ரைஸ், லோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இந்த மாதிரி இருந்தால் அது வந்து இந்த மணி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இப்போ வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 286 ரூபாய் இருக்குது. ஸோ 285 ரூபா நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இப்போ இது அதாவது லோ ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்கிறது ஒரு 280, 270. ஸோ நம்ம 285 ஒரு 20 ரூபா நம்ம குறைச்சியே போட்டுக்கோம். ஸோ 265. அதாவது கால் ஆப்ஷனில் இந்த மணினா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் இந்த மணி அப்படின்னு அர்த்தம். அதாவது அடுத்த மணி அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ஹை ஸ்டாக், அதாவது ஸ்டாக் ப்ரைஸும் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து அடுத்த மணின்னு அர்த்தம். அதாவது கால் ஆப்ஷனில் ஸ்டாக் ப்ரைஸு சேம். எக்ஸாம்பிளுக்கு 285 ஈக்குவல் 285. அடுத்த மணிங்கிறது கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸும் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் சேமாக இருந்தால் அது வந்து கால் ஆப்ஷனில் அடுத்த மணி.
அடுத்து அவுட் ஆஃப் த மணி அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது லோ ஸ்டாக் ப்ரைஸ், ஹை ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தா இப்போ 285 எஸ்பிஐ போயிட்டு, எக்ஸாம்பிள் நம்ம தான் பார்த்துக்கோம், 285 போயிட்டுருக்கு. இப்போ ஹை ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் இப்போ 250 ரூபா கூட்டிக்குவோம், 305 ரூபா இருந்தால் அது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அவுட் ஆஃப் த மணிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டு இருக்குது. இதில் வந்து இந்த மணி கால் ஆப்ஷனில் இந்த மணி அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸ் அதிகமாகவும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கம்மியாகவும் இருந்தால் அது வந்து இந்த மணி கால் ஆப்ஷனில். ஸோ அடுத்த மணி அப்படின்னா கால் ஆப்ஷனில் அடுத்த மணிங்கிறது ஸ்டாக் ப்ரைஸும் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து அடுத்த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கால் ஆப்ஷனில் அவுட் ஆஃப் த மணி அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கணும், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் அது வந்து அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு தெரியும், புட் ஆப்ஷன் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்து மாறும், அது அடுத்த மணியை தவிர மீதி ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட்டில் மாறும். அது என்ன அப்படின்னா இப்போ புட் ஆப்ஷன் வந்து இந்த மணிங்கிறது வந்து லோ வந்து ஸ்டாக் ப்ரைஸு, இப்போ வந்து 285 இருக்குது எஸ்பிஐ, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ ஹைனா ஒரு 20 பாயிண்ட் நம்ம கூட்டி எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்குவோம், ஒரு 305. இதுவே அடுத்த மணிங்கிறது புட் ஆப்ஷனில் வந்து அடுத்த மணி அப்படின்னா அதாவது ஸ்டாக் ப்ரைஸு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரெண்டு சேமாக தான் இருக்கும். அதாவது கால் ஆப்ஷனில் எப்படி ஸ்டாக் ப்ரைஸும் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் சேமாக இருக்கோ அதே மாதிரி புட் ஆப்ஷன்லேயும் ஸ்டாக் ப்ரைஸும் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் சேமாக இருக்கும். இப்போ நம்ம 285 போகிறதுக்கு காரணம் வந்து பார்த்தா எஸ்பிஐ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்காக நம்ம எடுத்துருக்கதான் அதை போட்டிருக்கோம். இது அவுட் ஆஃப் த மணி அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கும். இதில் புட் ஆப்ஷனில் வந்து அவுட் ஆஃப் த மணிங்கிறது ஸ்டாக் ப்ரைஸ் ஹையாக இருக்கும், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து லோவாக இருக்கும். அதுதான் வந்து புட் ஆப்ஷனில் வந்து அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தளவு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த மணி அடுத்த மணி அவுட் ஆஃப் த மணின்னு மூணு வந்து இது இருக்குது. இதில் இந்த மணி அடுத்த மணி அவுட் ஆஃப் த மணி உருவாக காரணம் என்ன அப்படின்னா ஸ்டாக் கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸுக்கும் ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் உள்ள வித்தியாசம்தான் இந்த மாதிரி இந்த மணி அடுத்த மணி அவுட் ஆஃப் த மணி உருவாக வந்து காரணம். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு ரெட் ப்ரைஸ் எடுத்து நம்ம அந்த கால் ஆப்ஷனாக கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுக்கும் இந்த மணி அடுத்த மணி அவுட் ஆஃப் த மணி வந்து எப்படி உருவாகுதுன்னு நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். நம்ம வந்து என்எஸ்சி வெப்சைட்லேயே வந்து நம்ம இந்த மணி அடுத்த மணி அவுட் ஆஃப் த மணி வந்து ஆப்ஷனில் ஆப்ஷனில் உள்ள எல்லா ஸ்டாக்ஸும் நம்ம பார்த்துக்க முடியும். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ ரெண்டு வகையில் இதை வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்எஸ்சி வெப்சைட்டில் வந்து ஓப்பன் பண்ண பிறகு லைவ் மார்க்கெட் வாங்க, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் இருக்கும், அதை வந்து ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது பார்க்கல, அந்த வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோடைய ஆப்ஷன் செயின். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மணி அடுத்த மணி அவுட் ஆஃப் த மணி எல்லாமே இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அது மாதிரி நிஃப்டி மட்டும் இல்லை, எல்லா இண்டெக்ஸும் நம்ம இதிலேயே பார்த்துக்கலாம். நிஃப்டி இன்ஃப்ரா, நிஃப்டி ஐடி, நிஃப்டி பிஎஸ்சி, நிஃப்டி பேங்க் நிஃப்டி, நிஃப்டி மிட் 50. ஸோ எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது நீங்கள் பர்டிகுலர் ஸ்டாக்கு வந்து சர்ச் பண்ணால் கூட, அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ எல்லா ஸ்டாக்ஸும் இதில் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து கோ கொடுத்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இன்னொரு வகையிலையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதாவது இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி இருக்கா, அது ஈக்விட்டி கீழே பிறகு நேரம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இப்போ வந்து எஸ்பிஐ தான் நம்ம எடுத்துருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ நம்ம அதையே பார்க்கலாம். எஸ்பிஐ கிளிக் பண்ணால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பிஐடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்துருச்சு. அது மாதிரி நீங்கள் எந்த ஆப்ஷனில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் அந்த இந்த மணி அடுத்த மணி அவுட் ஆஃப் த மணி வந்து பார்க்க முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு, எஸ்பிஐடைய கரண்ட் டீட்டெயில்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உள்ளது. அதாவது இதில் பார்த்தா இந்த மணி அடுத்த மணி அவுட் ஆஃப் த மணியிலேருந்து ஈஸியாக பார்த்துக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா பாருங்க, எஸ்பிஐ 285.65 இருக்குது. ஸோ இந்த இதுக்கான டீட்டெயில்ஸ் தான் கீழே இருக்கிறது. கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டட் ஆப்ஷன்ஸ் ஆர் இந்த மணின்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இதெலாம் இருக்குது பாருங்கள், இந்த கலரில் இருக்குது பாருங்கள், எல்லாமே வந்து இந்த மணி, அதாவது கால் ஆப்ஷனில் இந்த மணி இது.
அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாக் ப்ரைஸை விட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கம்மியாக இருக்கா. இங்கே பாருங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் 285 இருக்குது, இதுலேருந்து இது கீழே இருக்கிறது எல்லாமே இந்த மணி. அது மாதிரி இப்போ 285க்கு மேலே இருக்கிறதுனால இப்போ 290 வந்து இது வந்து அட் த மணி. ஸோ இந்த 290 லெவல் இருக்கிறது வந்து அட் த மணி. ஸோ அவுட் ஆஃப் த மணினா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் சொன்னால் அப்போ இதுக்கு மேலே 285க்கு மேலே உள்ளது எல்லாமே 290க்கு மேலே உள்ளது எல்லாமே அவுட் ஆஃப் த மணியில் வந்து வந்துடும். அதாவது இதில் என்ன அப்படின்னா இந்த மணியை யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து இப்போ நவம்பர் மந்த் கான்ட்ராக்ட்டு டிசம்பர் மந்த் கான்ட்ராக்ட் எடுத்து கால் ஆப்ஷன் எடுக்கிறவங்க வந்து அந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு வந்து ஒரு 50% வந்து ரிஸ்க் இருக்கும் அவங்களுக்கு. அடுத்த மணி யார் எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் இன்ட்ராடே ட்ரேடர் தான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து இன்ட்ராடே பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் அடுத்த மணி எடுத்து பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ 285 இருக்கா, 285 290 போகும், 295 போகும். ஸோ அந்த மாதிரி சம்திங் ஒரு 5-10 பாயிண்ட்டுக்காக நான் வந்து இன்ட்ராடே பண்ணுவாங்க, அதுக்காக வந்து அவங்க அடுத்த மணியை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதில் கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் கம்மி அவங்களுக்கு. இதுவே வந்து அவுட் ஆஃப் த மணியை வந்து யார் பண்ணுவோம் அப்படின்னா ரிஸ்க் அதிகமாக ஹை ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஹை ரிஸ்க் எடுத்து பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒருவேளை கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ இருக்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 285 இருக்குது, அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 315 320 இந்த மாதிரி வந்து ஒரு 325 போகும்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கான்ட்ராக்ட் இப்போ நவம்பர் டிசம்பர் மந்த் கான்ட்ராக்ட் எடுத்தாங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 0.35 இருக்குது ப்ரைஸு. ஸோ இந்த மாதிரி வந்து 2.65 தான் இருக்குது லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸு. இது வந்து அதிகமாகிடுச்சுன்னா சம்டைம்ஸ் வந்து கிளிக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு அதிக லாபம் கொடுக்கும். அதனால தான் வந்து அவங்க வந்து மேக்ஸிமம் அவுட் ஆஃப் த மணி வந்து ரிஸ்க் எடுக்க ட்ரேடர், அதாவது 80% வந்து ரிஸ்காக தான் இருக்கும் இந்த ட்ரேடிங்கு இந்த அவுட் ஆஃப் த மணியில் பண்ணுறவங்களுக்கு. இது வந்து கால் ஆப்ஷனில் இந்த மாதிரி. இதுவே வந்து இது பாருங்கள் இந்த பக்கம் புட் ஆப்ஷன் போட்டுருக்காங்க. இந்த புட் ஆப்ஷனில் இந்த மணிங்கிறது இந்த கீழே இருக்குது பாருங்கள், இந்த கலரில் உள்ளது எல்லாமே வந்து இதுதான் வந்து இதில் வந்து இந்த மணி. அடுத்த மணிங்கிறது இந்த பாயிண்ட் இருக்குது 285 சம்திங் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து இதில் வந்து அடுத்த மணி. அவுட் ஆஃப் த மணின்னா என்ன அப்படின்னா இப்போ 200 இருக்குது பாருங்கள் கீழே. ஸோ இதுதான் வந்து இதுக்கு வந்து அவுட் ஆஃப் த மணி. ஸோ அதில் சொன்ன மாதிரி தான் இந்த மணி யார் எடுத்து பண்ணுவாங்கன்னா அந்த மந்த்லி கான்ட்ராக்ட்காரங்க எடுத்து பண்ணுவாங்க. இல்லை 50% ரிஸ்க் இருக்கும், மற்றபடி நார்மல் ரிஸ்க் தான். இதுவே வந்து அடுத்த மணி வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்க மேக்ஸிமம் எடுத்து பண்ணுவாங்க. அவுட் ஆஃப் த மணி வந்து ஹை ரிஸ்க் ட்ரேடர்ஸ் தான் வந்து எடுத்து பண்ணுவாங்க. ரிஸ்க் அதிகம், அதே மாதிரி ரிஸ்க் வித் ரிவார்ட்ஸும் வந்து அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் இப்போ இந்த கால் ஆப்ஷன் நான் சொல்லியிருக்கேன் அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து ரிஸ்க் அதிகம் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து 285 ப்ரைஸ் வந்துருச்சு, இதுக்கு கீழே குறைய வேணா வாய்ப்பு அதிகமாக இருக்குமோ தவிர இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து அவுட் ஆஃப் த மணி வந்து ரிஸ்க் அதிகம் நம்ம சொல்கிறோம். ஒரு 285 வரைக்கும் வந்தது 290 வரலாம். ஸோ இதுவே 320 325 340 இதெல்லாம் வருமா நமக்கு தெரியாது. ஒருவேளை வந்துச்சுன்னா லக் லக், அதனால தான் நம்ம ரிஸ்க் அதிகம்னு சொல்கிறோம். ஒரு லெவலை ரீச் பண்ணல அந்த ஸ்டாக் ப்ரைஸை, அந்த ஸ்டாக் ப்ரைஸை ரீச் பண்ணாத அளவுக்கு அந்த இது இருந்துச்சுன்னா அது வந்து ரிஸ்க் அதிகம்தான். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இந்த ஆப்ஷன் வச்சு ஆப்ஷனில் வந்து இந்த மணி அடுத்த மணி அவுட் ஆஃப் மணினா என்னென்னு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களும் மற்றும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.